வணக்கம். அம்மாவின் தயார் சேனலுக்கு உங்களை அன்போடு வரேன். நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி தான். வெங்காயத்தால் வச்சு வெறும் நான் அரைச்சி போடாமல் வெறும் இஞ்சி பூண்டு வச்சு பொடி வகைகளை வச்சு தான் நான் போடுறேன். அதுக்கு பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, மட்டன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, தக்காளி 2 பெருசு, வெங்காயத்தால் 1/2 கட்டு, அப்புறம் தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அவ்வளோதான் இதுக்கு தேவை. ரொம்ப சிம்பிளாக எளிமையாக செய்யக்கூடிய இந்த பக்கம் பட்டை பிரியாணி எல்லாம் தாளிச்சிருக்கேன். அது தாளிதம் ஆனோடனே நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை சேர்த்து வதக்கிடலாம். இது வதங்கட்டும் பார்க்கலாம். இது நம்ம புதினா கொத்தமல்லி எதுவுமே அரைக்காமல் நம்ம அப்படியே பொடி வகைகளை வச்சு பண்ணுற பிரியாணி, எளிமையான பிரியாணி. வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினோன்னா நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கியாச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்து வதக்குவோம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வதங்கட்டும். தக்காளி வதங்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தூளோட கறியும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வறுத்த கறி தான் சேர்க்குறேன். வறுத்து நம்ம சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் நாத்தனார் சொல்லி கொடுத்த பிரியாணி. இது ஈஸியாக அரைக்க எதுவும் இல்லைன்னா டக்குன்னு இந்த பொடி வகைகளை வச்சு நம்ம செய்கிறது. இந்த மசாலா எல்லாம் பச்சை வாடை போக நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. நம்ம பார்ப்போம். எண்ணெய் மேலே வரும்போது நம்ம பிரியாணி அரிசியை சேர்த்துக்கலாம். நான் ரைஸ் குக்கரில் தான் வைக்க போகிறேன். இந்த பக்கம் தண்ணி அளந்து ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். மசாலா வெந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து லேசாக வதக்கி கொடுக்கலாம். இப்படி நம்ம வதக்கும்போது பிரியாணி வந்து கொலையாமல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம ஸ்டவ் அணைச்சிட்டு ரைஸ் குக்கரில் இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரைஸ் குக்கரில் சேர்த்தாச்சு. நம்ம ஆன் பண்ணி தான் இருக்குது. ஏற்கனவே தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். இப்போது பார்ப்போம், வேகட்டும் பார்ப்போம். இங்கே வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் நம்ம ப்ரௌன் கலராக ஆற வரைக்கும் வறுத்துட்டு அது மேலே தூவணும். கொத்தமல்லிக்கு பதில் இந்த மாதிரி தூவி பாருங்கள். வெங்காயத்தால் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு வெங்காயம். இப்போ வறுத்த வெங்காயத்தை தூவி இறக்கிட்டேன். அவ்வளோதான், பொல பொலன்னு நான் ரைஸ் குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். பிரியாணி ரெடிங்க. சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. சிம்பிளான முறையில் நம்ம அரைச்சி விடாமல் அரைக்காமல் பொடி வகைகளை வச்சு செஞ்ச பிரியாணி சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் போடுங்கள். நன்றி, வணக்கம்.